ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். எப்போவுமே பால்கனியில் கொஞ்சம் நேரம் நான் மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ கால் முடியாதனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஜி மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்திருக்காரு. மார்னிங் டக்கு புக்கு டக்கு புக்குன்னு ஓடி ஆடி என்னால் கிச்சனில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியல. கொஞ்சம் நான் நிதானமாக நின்று பொறுமையாக தான் நடக்க முடியுது தாங்கி தாங்கி. அதனால ஜி நிறையவே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கிச்சனில். ஷர்வின் ஃபஸ்ட் டைம் சர்ஜரிலாம் முடிஞ்சு லாங் லீவுக்கு அப்புறம் போகிறான். அதனால கொஞ்சம் கொஞ்சம் நானும் ஜியும் கலந்து தான் இன்றைக்கி செஞ்சோம். ஸ்நாக்ஸ்க்கு கேரட்டும் ஸ்வீட் கார்னும் வச்சிருந்தேன். லஞ்சுக்கு கொஞ்ச நாளைக்கு சிம்பிள் மெனு தான், லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வருவலும். ரொம்ப நாள் கழிச்சு ஷர்வின் ஸ்கூலுக்கு போறதுனால ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு அம்மாவா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல். இத்தனை நாள் கூடவே இருந்துட்டானா, கஷ்டமா இருந்தது. ஆனா ஷர்வின் செம்ம ஹாப்பியா ஜாலியா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஷர்வின்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சர்ஜரி ஆயிருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரியில இருந்தான். எனக்கு கொஞ்சம் அவன் வீக்கா இருந்தா கொஞ்சம் நல்லபடியா அவனை தேத்திட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பாத்துக்கிற மாதிரி ஸ்கூல்ல பாத்துக்குவாங்களான்னு தெரியாது. அத்தனை பிள்ளைங்களும் அவங்க பாத்துக்கணும், அப்புறம் நம்ம போய் அவங்களே எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம பெட்டரா ஸ்கூல்ல அனுப்பாம வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கலாம். ஒரு அளவா நல்லபடியா பார்த்து எக்ஸாம்ஸ் முடிஞ்சு, எக்ஸாம் லீவும் முடிஞ்சு இப்ப ஸ்கூல் திறந்துருச்சு. டேர்ம் டூ ஆரம்பிச்சிடுச்சு. சோ ஃப்ரெஷ்ஷா நியூவா படிக்க ஆரம்பிக்கிறது ஈஸியா அவங்க கோப்ப பண்ணி வந்துருவான். அதனால நம்ம வந்து அனுப்பலாம் இன்னைக்கு நல்லபடியா. இத்தனை நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேல அவன் வந்து லீவ்ல இருந்தான். இப்ப வந்து நல்லபடியா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சாச்சு. நான் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்துட்டு சாமியா கும்பிட்டு முடிச்சிட்டேன். அக்கா கால் எப்படி இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க. கால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்கலா தான் நான் நடக்கிறேன். வீட்டுக்குள்ள மட்டும்தான் இப்ப நடக்கிறதுக்கு இந்த பெல்ட் போட்டு நடக்கிறேன். வீக்கம் இருக்கதான் செய்யுது. சில டைம் பயங்கரமா வீங்கிடுது, சில டைம் கம்மியா இருக்கு. பிரெக்னன்சி நேரத்துல எல்லாம் அப்படியே சில பேருக்கு எல்லாம் தக்காளி பழம் மாதிரி கால் வீங்கிடும் பாருங்க. எனக்கு அது இருந்தது இல்ல, என் அக்காவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரியே இந்த கால் மட்டும் அப்படி வீங்கிடுது. கொஞ்சம் அந்த நேரத்துல பெயினும் வருது. ஐஸ் கியூப் ஒத்தனை மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்ப ரிலாக்ஸ் பண்ணி எழுந்திரிச்சு செய்யறேன். காலையில டக்கு புக்கு டக்கு புக்கு நான் ஓடி போய் கிச்சன்ல இந்த பக்கம் அந்த பக்கம் அங்க எங்கன்னு காய்கறி எல்லாம் அள்ளி கீழே பாத்திரம் எடுத்து ஓடி ஓடி என்னால இப்ப செய்ய முடியல. பொறுமையா தான் செய்ய முடியாது. கீழே குனிஞ்சு உட்காந்து இந்த கால் ரொம்ப வெயிட் போட்டு எதுவும் செய்ய முடியாதனால சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் வந்தாக்கா அவன் கொஞ்சம் புஷ்டியா ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிடட்டும். ஈவினிங் இனிமே ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு வச்சிடலாம் அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு என் காலையும் நான் பாக்கணும் இல்லையா, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது பண்ணிக்க கூடாதுனா சிம்பிள் ரெசிபியா செஞ்சு கொடுத்து அமிச்சாச்சு அவனை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வந்து ஒரு பொட்டியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். அது என்ன நம்மளுக்கு அட்ரா வாங்க பாக்கலாம். எங்க அம்மா வீட்டுல நான் குழந்தையா இருக்கும் போதுலாம் தீபாவளி சமயத்துல ஃபண்டு போட்டு பாத்திரம் இல்லைன்னா வீட்டுல வந்து ஒரு மிக்சி வாங்குறதோ ஒரு கிரைண்டர் வாங்குறதோ இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு தீபாவளி நேரத்துல வாங்குவாங்க. உங்க வீட்லயே பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தீபாவளி நேரத்துல இந்த ரெண்டு பொருள் தான் வந்திருக்குது. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஸோ கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டி கடாய் வித் லிட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மல்டி கடாய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி பாட்டமா இருந்துச்சு, மூடியுமே நல்லா வெயிட்டா இருக்கு, நல்லா அகலமா வருது. இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல டீல் தான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரியே கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த சாண்ட்விச் பாட்டம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம கடாயாகவும் யூஸ் பண்ணலாம், கடகடன்னு உள்ளே இருக்க பொருள்லாம் தீப்பிடிக்காது ஓரளவுக்கு. அடுத்தது 5 லிட்டர் குக்கர். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற குக்கர். யூஸ்வலி நான் வந்து அகலமாக இருக்கணும், ஷூட்டிங்க்கெலாம் வசதியாக இருக்கும், நான் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வாங்குவேன். பட் இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வாய் அகலமாக இல்லாமல் நல்லா ஹைட்டாக நீளமாக இருக்கக்கூடியது. சாண்ட்விச் பாட்டமும் இருக்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலுமே தீப்பிடிக்காமல் நம்ம சமையல்லாம் செஞ்சிட முடியும். அழகான ஃபினிஷில் இந்த மேலே இருக்க லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக முழுக்கன்றிருந்தது, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் தண்ணியாக ஏதாவது குழம்புலாம் தாளிக்கிறோம், தால் செய்கிறோம், சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறோம்னா எல்லா தண்ணியும் வெளில வந்துடுது பேன் டைப்பில் செய்யும் போது. இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்கும் போது நமக்கு ரொம்ப பொங்கிலாம் ஊற்றாது, அடுப்பெல்லாம் சீக்கிரமாக நமக்கு வந்து அது வழிஞ்சு வேஸ்ட் ஆகாது. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கிச்சனையும் சரி வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெளியிலையும் கிளாசி ஃபினிஷில், உள்ளேயும் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்லேயே இருக்குது. இது சாண்ட்விச் பாட்டம் ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுனால எல்லா விதமான அடுப்புலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக், இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் அப்படின்ட்டு. ஆல்சோ இது டிஷ் வாஷர் சேஃபும் கூட. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் 12% டிஸ்கவுண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான லிங்க் கூப்பன் கோட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சாச்சு, அதை வாஷ் பண்ணிட்டு உலர வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஷர்வின்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதில் வந்து சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான யூனிக் ரெசிபி நானே கண்டுபிடிச்சது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ காலையில் செஞ்ச சாப்பாடு தான் லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் சில சாதம்லாம் எங்கள் வீட்டில் ஜி வந்து சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக தயிர் சாதம்
எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வேண்டா வேண்டான்னு பிளேட்ல வச்சுட்டு ஐயோ எனக்கு ஏன் வச்சுட்டு தயிர் சாதம்னு. ஒரு ஒரு வாட்டியும் நான் அந்த தயிர் சாதத்தை நல்ல ஒரு சைட் டிஷோட சேர்த்து நல்லா உள்ள வச்சு ஒழிச்சு வச்சு ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் தயிர் சாதம் தரியான்னு என் பிளேட்ல இருந்து வாங்கி சாப்பிடுவாரு. ஷர்வின் குட்டியும் சில சாப்பாடுலாம் அப்படிதான், ஃபர்ஸ்ட் வேண்டானுமா, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு மாம் எனக்கு ரெண்டு வயதாங்களன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஜியோ ஷர்வின் அந்த சாப்பாடு விஷயத்துல இன்னுமே ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி. உங்க வீட்டுல இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா இல்ல நீங்க அப்படி இருப்பீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லா கிரீமியா பாலும் தயிரும் கலந்து பிசைஞ்சு வச்சிருந்தனால ஜிக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப டயர்டா இருந்ததுனால சாப்பிட்டு லைட்டா ஒரு தூக்கம் போட்டேன். வாங்கிட்டு வந்திருக்க தொட்டுக்க வந்து சிம்பிள் சாம்பார் தான், இன்ஸ்டன்ட் சாம்பார். வெளில எங்கேயாவது போயிட்டு வரீங்க, வெளில செலவு பண்ண வேணாம், வீட்டுல வந்து டக்குனு ஒரு பக்கம் இட்லி வச்சோமா ஒரு டிஃபன் சாம்பார் வச்சோமா நினைக்கிறீங்கன்னா கடைஞ்சி தாளிக்கணும் அவ்வளவுதான். ஸோ புது குக்கர்ல இன்னைக்கு வந்து சமைச்சிடலாம். தேவையான அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க, இது நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இங்க வந்து கொழுக்கட்டைக்கும் சாம்பாருக்கும் தேவையானதெல்லாம் அழகா நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்ப வந்து சிறுபருப்பு வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுல வந்து குட்டி குட்டியா பச்சை மிளகா இருந்ததுனால மூணு போட்டிருக்கேன், இல்லைன்னா பெருசா இருந்ததுன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. புளி இதுல ஆட் பண்ண மாட்டோம் நம்ம, தக்காளி பழம் தான் வந்து நல்லா புளிப்பு கொடுக்கும் அந்த சாம்பார் டேஸ்ட்டுக்கு. அதனால தக்காளி பழம் நல்லா கூடவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரமே நல்லா தாராளமா இருக்கும், நம்ம அதை கடைய போறோம் பச்சை மிளகாவை போட்டு, அதுல இருக்க காரம் எல்லாமே இறங்கிடும். ஸோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், நிறைய போட்டுக்க கூடாது, சும்மா அந்த வாசனைக்காக கொஞ்சமா நான் அந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க, நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான், இன்னொரு வாட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாச்சு. இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதுல ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடியா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சிசர்ஸ்ல இப்படி கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் கசக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிரஷ் பண்ண மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடியான இருக்குனா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அந்த அரை கப் ரவைக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுமோ அதுல 80% இப்ப சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம வதக்குவோம், அப்ப கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக பெரியவங்க மட்டும் சாப்பிடுறீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் குழந்தைக்கு வாயில தட்டுப்பட போகுது அப்படின்றதுக்காக காரத்துக்காக குழம்பு மிளகாயத்தூள் கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். சோ கொதிக்குது, ரவைய சேர்த்துக்கிட்டே நம்ம கை விடாம கிளறலாம். லம்ஸ் வரக்கூடாது, அவ்வளவுதான், கை விடாம கிளறிக்கோங்க. ஃபுல் சுண்ட வச்சு நல்லா நம்ம வதக்கி விடலாம். நல்லா ரவை வெந்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கர் இருக்கும் போது நல்லா நீட்டா இருக்குங்களா, நம்ம பருப்பு எல்லாம் வேக வைக்கும் போது தண்ணி வெளில வராம நமக்கு இருக்கும், நல்லா நீட்டமா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் பொங்கி வராது. நான் பேன் டைப் யூஸ் பண்ணும்போது ரைஸ் மற்ற விஷயத்துக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா பருப்பு எல்லாம் வேகப்படும் போது வெள்ள தண்ணி வருது. சோ இந்த மாதிரி குக்கர் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு அந்த பொங்கி வெள்ள தண்ணி வர மாதிரியான ஐட்டம் எல்லாம் செய்யும் பொழுது பொங்கல் இந்த மாதிரி விஷயம் வரும்போது வெளில வந்து அவ்வளவா தண்ணி வராம இருக்கும். சோ அதனால நான் இந்த மாதிரி நீட்டு குக்கர் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் வெளில வரல கரெக்டா இருக்கு. சோ இங்க பாருங்க இது நல்லா வெந்து வந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஓரளவுக்கு ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் கடகடன் குட்டி குட்டி உருண்டையா நம்ம புடிச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே குட்டி குட்டி குட்டியா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா அழுத்தமா இந்த மாதிரி நீங்க உருட்டிக்கோங்க. என்ன தர பிளேட்ல ஒட்டாம வரதுக்கு என்ன பண்ணுதுதான் ஒட்டாம வரணும் இல்ல, கீழே இருந்து ஸ்டீம் வரும்போது இதை அப்படியே இப்படி ஒட்டிக்கிடுச்சு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். எண்ணெய் தடவிட்டாக்கா ஒட்டாம எடுக்கலாம். அதுக்காக வேக வைக்க போறோம். ஓரளவு தண்ணி சூடாயிடுச்சு, இப்ப இத நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம்.
கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணலாம் பாக்கலாம். அதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா விசில் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. தண்ணி நான் கம்மியா தான் வச்சேன், அதாவது கரெக்டான அளவு வச்சேன். கரெக்டா வெந்து வந்திருக்கு, தீயமும் இல்ல தண்ணி வெளியிலயும் வரல. சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தமா நம்ம கடைஞ்சிடலாம். சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை இட்லிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்ல இந்த மாதிரி எல்லாம் வேக வைப்போம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை வளக்க தான் போடுவோம். ஆனா இது என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே நான் வந்து இந்த மசாலா பரட்டுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாக்கலாம். சோ இந்த மல்டி பர்பஸ் கடாயில நம்ம என்ன விட்டுக்கிட்டோம், தாளிப்பு ஐட்டம்ஸ், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுடைய ராதா இன்கிரீடியன்ட் இன்னொன்று பெருங்காயம், கருவேப்பிலை அள்ளி போட்டுடலாம். சோ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க, சுள்ள சுள்ள வதக்கிடுங்க. இங்க பாருங்க நிறைய மிதக்க மிதக்கெல்லாம் என்ன கிடையாது. இதே மத்த இட்லி கடாய் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் கடாய் மார்க்கெட்ல நிறைய இருக்கு, நான் பாத்திருக்கேன். அம்மா வீட்டுல எல்லாம் கூட இருந்தது. அது இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும், கடகடகடகடன்னு தீ புடிச்சிரும். அது உள்ள இருக்கிற நம்ம மதக்கிற ஐட்டம் வேகாது, ஆனா தீ புடிச்சிரும். இதுல கீழே வந்து அந்த சாண்ட்விச் பாட்டு மாதிரி அழகா கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இத ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பொருள் வந்து தீயாம இருக்கு, அது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லுவேன். நிஜமாவே நல்லா இருக்கு. நான் இந்த பாயிண்ட் வந்து சமைச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நிஜமாவே நல்லா இருக்கு. இப்போ குட்டி தக்காளியா ஒரு தக்காளி, நிறைய தக்காளி இது தேவைப்படாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக, ரொம்ப கிரன்ச்சியா ட்ரையா இருக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா குட்டி தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இந்த வெங்காய தக்காளிக்கெல்லாம் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள். அடுத்தது முக்கியமான விஷயம், இது ஒரு வதக்க வதக்கிடலாம். இது சன்னா மசாலா பொடி போட்டுக்கோங்க, செம்ம ஃப்ளேவரா இருக்கும். காரமும் இதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம குடுத்துரும். நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்துல நல்லா தாராளமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஓரளவுக்கு நீங்க ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஆட் பண்ணீங்கன்னா உடஞ்சு வராது. நல்லா அழுத்தமா கெட்டியமா பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடஞ்சு உடஞ்சு வராது. சும்மா மேலாப்புல நீங்க பிடிச்சீங்கன்னா உடஞ்சு வந்துடும். அப்புறம் என்ன நீங்க திட்டக்கூடாது சொல்லிட்டேன். சோ இப்ப இதெல்லாம் நம்ம பொறுமையா இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டாம ஓரளவுக்கு அப்படியே மேலாப்புல அப்படி திரட்டினது பாருங்க. நான் திரட்டுறேன் பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்ம செய்வோம்ல, கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி லைட்டா ஒன்னுலயே போட்டாங்க மாதிரி, லைட்டா அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டா போட்டாயி வரணும். ஃபுல் சிம்ல இருக்கு, நான் க்ளோஸ் பண்ணிட போறேன். கரெக்டா ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். சூட்ல அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி சூடா நீங்க பவுல்ல போட்டு தொட்டு தேங்காய் சிறுபருப்பு சாம்பார் மட்டும் ஆறும் போது நல்லா திக்காகும். அதனால நான் செய்யும் பொழுதே இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், நல்லா மணமா இருக்கும். அவ்வளவுதான், இந்த பக்கம் தாளிப்பு முடிச்சோமா. அதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தயாராயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணி காமிச்சுடுறேன். லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கார்னிஷிங்க்கு இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். ஓடாதரா இங்க வாடாடே. ஓகே, இட்ஸ் டேஸ்டிங் டைம். ஜி நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்றீங்களா இல்ல நான் சொல்றேன்? நீங்களே சொல்லுங்க, நீங்க செஞ்சீங்க. ஆமா இல்ல நீயே சொல்லு. நான் கொடுக்கட்டைய ஏ நல்ல வேலைப்பா, நல்லாவே இருக்கு, சாஃப்டா இருக்கு பாருங்களேன். சாஃப்டா இருக்காது, நீ சாஃப்டா இருக்குங்கற ரூபாக அது சரி இல்ல. இந்த மாதிரி புதுசு புதுசா நிறைய நம்ம கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க ரவைன்னு சொன்னாதான் மத்தவங்க தெரியும். ரவையில உப்புமாக்கு யாருக்குலாம் பிடிக்காது, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணி விடலாம். எக்ஸ்ட்ராவா இந்த மசாலா தான் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி அல்டிமேட். எங்க ஃபேமிலியோட உட்காந்து நாங்க சாப்பிட்டு போறோம். ஸ்கூல்ல இன்னைக்கு நான் பயந்து பயந்து ஷர்ட் பண்ணி அமிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப நாள் கழிச்சு போறோமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு. ஆனா எனக்கு சூப்பரா ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஜி வந்து ரொம்ப நரேட் பண்ண விஷயம், ஏன்னா அவரு தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு. அவர் வந்து எனக்கு சொன்னது வந்து ஒரு மாதிரி மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியா, ஒரு அம்மாவோ ஒரு நிம்மதியா இருந்தது. அவர் சொல்லும்போது கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு கேக்குறதுக்கு. அவரே சொல்லுவாரு பேசிட்டே சாப்பிடலாம் வாங்க. எப்படி போச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணாங்களா, ஞாபகம் வச்சிருந்தாங்க நீ தான் சரி இல்ல மறந்துட்டாங்களா? ஹாய்
இவ்வளவு நேரம் லீவ் போட்டேன்னு கேட்டாங்க. லீவ் போட்டேன் கேட்டாங்க. எல்லாம் வேகமா வந்து என்ன பண்ணாங்க எனக்கு அவ்வளோ அழகா இன்னொருத்தவங்க வந்து அந்த லவ் கொடுக்கறது அந்த குழந்தைங்ககிட்ட தான் அந்த கல்லாக்கப்பட இல்லாத மனசு இருக்கும். அது அவ்வளோ சந்தோஷம். அந்த ஒண்ணு ஜி என்கிட்ட சொல்லி எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். லஞ்ச் பேக் வாங்கிக்கலாம் சொல்லு. பேக் வாங்கிக்கல பாய் சொல்ல உள்ள போயிட்டு அவனால பேச ஆரம்பிச்சாரு. ஜாலியா கை நாட்டி பேசுறாங்க ஒண்ணு புரிய மாட்டேது. லஞ்ச் பேக் வாங்கிக்கோடா லஞ்ச் பேக் வாங்கிக்கலாம் அவர் கேட்கவே இல்ல. அப்புறம் லஞ்ச் பேக் வாங்கிக்கோடா அப்படின்னு வாங்கிற சாம்பார் தொட்டு தர உருளைக்கிழங்கு இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சாப்பிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ட்ரூ ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் கார்த்திகா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்பொழுது 12% அடிஷனல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூப்பன் கோட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பிரிண்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து ரசமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை. கரெக்டாக சொல்லிடுவான்.